நீங்க பாக்குறது கரும்பு கப்பல்பட்டி அப்படிங்கற ஒரு வெரைட்டியோட நாட்டு ரகம் முருங்கை. இதனுடைய வயசு இப்ப வந்து 3.5 மாசம். நாங்க கண்ட்ரோல அந்த நர்சரில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். ஊடு பயிரா கடலைக்கு இடையில வச்ச ஒரு ரகம் தான். கீழே 1.5 அடி ஆழம் பறிச்சு எரு அசோஸ்பைலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாமே தொழு உரம். இது எல்லாத்தையும் கலந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி அதை குழிகளில் நிரப்பி கன்றை நட்டோம். நட்டோன்னா உயிர் தண்ணி 5 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து ஜீவாமிர்தம் கொடுக்குறோம், டீகம்போசர் கொடுக்குறோம், தனியாக இலைத்தலையில் இலைத்தலைகளோட சாறு தனியாக கொடுக்குறோம். இதெல்லாம் ட்ரிப் வழியாக வெஞ்சர் வழியாக கொடுத்துட்ருக்கோம். வளர்ச்சி நல்லாவே இருக்குது. வெஞ்சர் வழியாக நாங்கள் வந்து தேவையான உரங்களை அங்கேயே கலந்தே கொடுத்துட்றோம். ஒரு தடவை நாங்கள் ட்ரோன் வழியாவோட இதுக்கு வந்து ஒரு சூடோமோனஸ் ஸ்ப்ரேலாம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதில் களை வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் அதே மாதிரி இப்போ பூச்சி தாக்குதலில் குறைக்கணுங்கிறதுக்காகவும் ஊடி பயிர் இதுக்குல தட்டப்பயிர் போட்டிருக்கோம். வேலியை சுற்றி ஆமணக்கு இருக்குது, மற்ற மரப்பயிர்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் தட்டப்பயிரை பொறுத்த வரைக்கும் நல்ல காய்ப்புத்திறனோடு இருக்குது. ஒரு கொடி ரகம் கொடியாக படரக்கூடிய தன்மையோடு இருக்குது. நல்லா காய் எடுக்கிற தன்மைக்கு வந்துடுச்சு. தட்டப்பயிர் வந்து நல்ல ரேட்டு போகுது இப்போது. ஸோ இதை வந்து நாங்கள் நுனி கிள்ளி விடுறோம். 1 மந்த்துக்கு 1-2 தடவை, 1 மாதத்துக்கு 2 முறை இதை நுனியை கிள்ளுறோம். பக்க கிளைகள் சிம்புகள் அதிகமாக வெடிக்க வைக்கணுங்கிறதுக்காகவும் நுனியை கிள்ளி விட்டுட்டே இருக்கோம். அதே மாதிரி பூக்களை தங்க விடுறதில்ல, ஏன்னா மரங்கள் பெருக்கணும், நிறைய கிளைகள் வெடிக்க வைக்கணும். ஸோ இளம் மரத்தில் காய் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் நிறுத்தி வச்சுருக்குறோம். ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து இதை வந்து காய்க்கும் திறனுக்கு நாங்கள் கொண்டுட்டு வந்துடுவோம். முதல் ஈடு எடுத்துருவோம். கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்ச உடனே முதல் அறுவடைக்காக காத்திருக்கிறோம். இதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறது கிட்டத்தட்ட 2.5 மாதத்துலேருந்து சின்ன கண்ணாக இருந்தது, அடுத்த ஒரு 2 மாதத்துலேயே நீங்கள் வந்து பார்க்கறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நன்றி. இது எப்படி என்ன லாபம் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இது ஒரு மரமானது 80-125 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடியது வருஷத்துக்கு. ஸோ இன்றைய நிலைமையில் ஒரு கிலோ காயினுடைய விலை 80 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போகுது. ஸோ ஆவரேஜ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20-30 ரூபா வரைக்கும் போகும். ஸோ அதனோட வந்து 1 ஏக்கருக்கு 280 கன்று. அதுலேருந்து நீங்கள் உங்களோட மகசூல் கணக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். 1 ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி இந்த பயிரை வந்து நீங்கள் நட்டுறீங்க? ஒரு கன்றோடைய விலை 60 ரூபான்னு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து வச்சது கூலி, அதே மாதிரி பராமரிப்பு செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஏக்கருக்கு 45,000 ரூபா வரைக்கும் எங்களுக்கு வந்து ட்ரிப்பு இல்லாமல் அந்த செலவு தொகை வரும். அதை ஊடு பயிர்லேருந்து நாங்கள் எடுத்துருவோம். இந்த மரம் எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு பலன் தரும்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் வாங்கின நர்சரி மக்கள் மற்ற அனுபவசாலிகள் சொல்கிறது வந்து 40 வருஷம் கூட வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதை வந்து நாங்கள் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனோன்னா நல்ல காய்ப்புத்திறன் விட்டதுக்கப்புறம் இதுலேருந்து விண்பதியின் ஒட்டு முறையில் நாங்கள் கன்று உற்பத்தி பண்ணுறதாகவும் இருக்கிறோம். நன்றி.